हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि मङ्गलाचरणं सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः பேஜ் நம்பர் 138 ஸ்லோகம் 225 225 ஸ்லோகம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம விசுத்தம் பரம் ஸ்வத சித்தம் நித்யானந்தைகரசம் प्रत्यगभिन्नम् निरन्तरं जयति टोटल् विवेकचूडामणियोड ரொம்ப எசன்ஸ் சாரம் என்ன விவேகச்சூடாமணி அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த செக்ஷன்லேருந்து ஆரம்பித்து மகா வாக்கிய விசாரம் மட்டும் அந்த ஞானத்துக்கான என்ன சாதனங்கிறது வந்து அதோடைய கண்டினியூஷன் வந்து அங்கே ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதுதான் டோட்டல் விஷயம் அப்போ நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி ஏழாவது கேள்வி தயோர் விவேகா எது ஆத்மா எது அனாத்மா அப்படிங்கிற இது ரெண்டுத்துக்கும் எது விவேகம் எப்படி விவேகம் பண்ணிக்கணும் விவேகம் எப்படி ஆகிறது எப்படி புரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து குருவானவர் சிஷ்யன் கேட்ட கேள்விக்கானது இவ்வளோ நேரம் வந்து பதில் சொன்னார் சொல்லிட்டு 223லேருந்து கரெக்டா 223லேருந்து பிரம்ம விசாரத்துக்கு நம்ம போயிருக்கோம் உள்ளுக்குள்ள அப்போ அந்த ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த பிரம்ம விசாரக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது வந்து ஒரு அறிமுகம் போன கிளாஸ் பார்த்தோம் அப்புறம் பிரம்ம லட்சணம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கான முயற்சி எடுத்துட்டு 225க்குள்ள போனோம் நம்ம அப்போ இந்த ஆத்மா அனாத்மா விசாரம் ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கிற விஷயம் எப்படி பிரம்மன் கூட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா எது அனாத்மான்னு பார்த்தோம் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டது அதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா இந்த சரீரம் மட்டும் அனாத்மா அல்ல எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் அனாத்மா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிரைவ் பண்ணி வச்சுட்டோம் ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொல்றப்படுற விஷயத்துல வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குன்னு பார்த்தோம் ஆப்வியஸா வந்து ரொம்ப கிளியரா வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு வஸ்துவை நான் சொல்றது இல்லை எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உடம்ப மனசை குறித்துண்டு நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா அப்போ நான்கிற விஷயத்துக்கு இதுதான் உண்மையான அர்த்தமாங்கிற விசாரத்தை நம்ம மேற்கொண்டோம் நான்கிற விஷயத்துக்கு இந்த உடம்போ மனசோ நான் இல்லை நான் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் அப்பாறுபட்ட இதற்கெல்லாம் உட்படாமல் இது இருந்தாலும் இருந்த இல்லைனாலும் நித்தியமாக எப்பொழுதுமே நிர்குணமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய வஸ்து அகம் அப்படின்னு புரிஞ்சிடணும்
அப்போ அகம் ஆத்மா அந்யத் சர்வம் அநாத்மா ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அநாத்மா எப்படிப்பட்டது அநாத்மாவானது முதல்ல ஜடம் இனர்ட் அச்சேதனம் அனாத்மாவானது வந்து சவிகாரத்துவம் அல்லது மாறக்கூடியது அனாத்மாவானது சவிகல்பம் விகல்பமுடையது அல்லது பிளவுபட்டிருக்கும் அநேகமாக இருக்கும் வேறு வேறாக இருக்கும் ஆத்மாவானது எப்படிப்பட்டது சேதனம் சென்ஷியன்ட் லைவ் கான்ஷியஸ் அதுக்கப்புறம் நிர்விகாரம் எந்த விதமான மாறுதல் அற்றது அதுக்கப்புறம் நிர்விகல்பம் எந்த விதமான பிளவற்றது சரியா அப்போ என்னுடைய தன்மை என்னுடைய ஸ்வரூபமானது சைத்தன்ய நிர்விகார நிர்விகல்பக ஸ்வரூபம் அதுக்கப்புறம் மொத்த அனாத்மா வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு அல்லது அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அனுபவிக்கின்றவன் நான் இருக்கேன் சரியா அப்போ ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்து நமக்கு இருக்கு இப்போ கரெக்டா அந்த ரெண்டு விஷயம் இருக்கிற மட்டும் நம்ம ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுண்டா கூட தெரிஞ்சுண்டா கூட அந்த அறிவானது எப்போ முழுமை அடையும் அல்லது வேதாந்தம் வேதத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை பவசாகரத்திலிருந்து விடுபடுத்தக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் எப்போ முழுமையாக நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இந்த ஆத்ம அனாத்மாவுடைய சம்பந்தம் சரியாக புரிந்து இந்த ஆத்மா அனாத்மாங்கிறது வந்து இரண்டு விஷயம் கிடையாது இந்த ஆத்மா அனாத்மாவானது இரண்டு விஷயம் கிடையாது ஒன்று தான் அந்த ஒன்றாக மாறாம சைத்தன்யமாக அல்லது திரும்பி சொல்றேன் ஒன்றாக இரண்டற்றதாக மாறுதலற்றதாக சைத்தன்ய வஸ்துவாக இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று தான் அதுதான் நான் அப்படிங்கிற அறிவினால மட்டுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கூடிய எல்லா விதமான சம்சாரம் பந்தம் ஆனது அந்த பந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது பர்மனண்ட்டாக ரிமூவ் ஆகுது அதனால் ஏழாவது கேள்வி ஆத்மா அனாத்மா விவேகா அப்படிங்கிற கேள்வியோட எக்ஸ்டென்ஷன் தான் ஆத்ம விசாரத்துக்கு பிறகு பிரம்ம விசாரம் அப்போ ஆத்மா ஒன்று இருக்கு பிரம்மன் ஒன்று இருக்கா அப்படின்னா அப்படி திரும்பியும் ரெண்டு விஷயம் கிடையாது எதை ஆத்மான்னு இந்த உடம்பு மனசுங்கிற கான்டெக்ஸ்டில் அந்த சைத்தன்ய வஸ்துவை நிர்குண வஸ்துவை நிர்விகல்பக வஸ்துவை உடம்புங்கிற கான்டெக்ஸ்ட் மனசுங்கிற கான்டெக்ஸ்ட்ல ஆத்மான்னு சொன்னோமோ அதே விஷயம் வந்து ஃப்ரம் த டோட்டாலிட்டி பர்ஸ்பெக்டிவ் டோட்டல் யூனிவர்ஸ்ல அதே விஷயத்தை வந்து அதே ஆத்மாவை வந்து பிரம்மன்னு குறிப்பிடுறது இன்னொரு ஒரு சொல்லு அவ்வளவுதான் குறிக்கக்கூடிய வஸ்து ஒண்ணுதான் சினானிம் சொல்றோம் இல்லையா அப்ப இந்த ஜகத்தை எடுத்துட்டோம்னா சேத்தனம் அச்சேத்தனம்னு ஜென்ரலாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ எல்லாவற்றையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பிரம்ம அதே சைத்தன்யத்தை எப்படி சொல்றோம் பிரம்மன் சொல்றோம் அப்போ அந்த பிரம்மன்
அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கும் அனாத்மான்னு சொல்றப்படுற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சம்பந்தத்தை ரிசால்வ் பண்ணி இருக்கிறது ஒரு வஸ்து தான் அத்வைதம். அத்வைத்தத்தினால இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாததுனால அந்த அத்வைத்த ஸ்வரூபம் நானாக இருப்பதனால் அந்த பிரம்மஸ்வரூபம் நானாக இருப்பதனால் இருக்கக்கூடிய எல்லா விதமான துவைத்த பாவனானால ஏற்படக்கூடிய எல்லா விதமான சம்சாரமானது நீக்கப்படுறது. அதுக்குதான் ததுத்வம் அசி, அதற்கு தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானமானது நமக்கு டோட்டலா ஹெல்ப் பண்றது. அதனால இந்த ஆத்மா அனாத்மா சம்பந்தத்தை தான் நம்ம ஃபர்தரா விசாரம் பண்ணணும். அப்போ அனாத்மாவானது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கிறது, கரெக்டா? அனாத்மாவானது திருஷ்யமாக இருக்கிறது, சவிகாரமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அனாத்மா உண்மையாவே இருக்கா அப்படிங்கிற விசாரத்தை மேற்கொண்டோம்னா அதுக்கு அடுத்த படி என்னது அப்படின்னா, இந்த அனாத்மா எங்கிருந்து வந்தது, அனாத்மாவுடைய இருப்பு எதனால, அதுவா ஸ்வயமாக இருக்கிறதா இல்ல எதையாவது சார்ந்து இருக்கிறதா, இதுல இருந்து இல்ல வேற எதுல இருந்து வந்ததா அப்படிங்கிற விசாரமானது வருது. அதனால என்ன பண்றது அப்படின்னா, சாஸ்திரமானது எது காரணம் எது காரியம், இந்த அனாத்மாக்கு எது காரணம் அப்படிங்கிற விசாரத்தை எடுத்துக்கிறது. அப்ப அனாத்மான என்ன பார்த்தோம், சரீரத்ரயம் பிரபஞ்சத்ரயம், இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். அப்ப அந்த அது அது வந்து அனாத்மாவுடைய காரணம் என்னன்னு பார்க்கும்போதுதான் என்ன பார்த்தோம், மொத்த சிருஷ்டி எல்லாவற்றுக்கும் ஜெகத் அப்படின்னு போட்டோம்னா அதுல சரீரம் பிரபஞ்சம் எல்லாம் வந்துடும். அதோடைய காரணமானது பிரம்ம பரமாத்மா தத்பதம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எந்த ஒரு விஷயம் காரணமாக இருக்கிறதோ, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்றத நான் அட்ஜஸ்ட் பண்ண, சரி. அப்போ அனாத்மாவோட அனாத்மா விஷயம் வந்து அதோடைய காரணம் என்னன்னா ஜெகத் காரணம் பிரம்ம பரமாத்மா, சரியா? அப்போ பரமாத்மா பிரம்மன் காரணம், ஜெகத் காரியம், அந்த ஜெகத்தானது அனாத்மா. அப்போ இதுக்கு வந்து அனாத்மாக்கும் அந்த பிரம்மன் தான் ஆத்மான்னு சொல்லிட்டோம். அப்போ அனாத்மாக்கும் ஆத்மாக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் சம்பந்தம் ஏற்படுறது, காரண காரிய சம்பந்தா. அப்புறம் காரண காரியம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா போன கிளாஸ்ல பார்த்தது தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு டீட்டெயிலா பொறுமையா இதை டீல் பண்ணிட்டு ஃபர்தரா போனோம்னா வரக்கூடிய எல்லா ஸ்லோகங்களும் இந்த மேட்டர்ல தான், இந்த சப்ஜெக்ட் தான் டீல் பண்றது. அப்ப காரண காரியம்னு சொல்லிட்டோம்னா இதோடைய எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா, எப்படி வந்து பானை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, இந்த பானைக்கு என்ன காரணம் அப்படின்னா களிமண்ணு நம்ம சொல்லிடுவோம் டக்குன்னு. நம்ம போட்டு இருக்கிற செயின் மாங்கல்யம் இல்ல வேற நகைகள் காது தோடு மூக்குத்தி இப்படி எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னா தங்கம்னு சொல்லிடுவோம். அப்போ நகை காரியம், தங்கமானது காரணம், களிமண் காரணம், பானை காரியம். ஃபர்தரா எவ்வளோ காரணம் இருக்கு எவ்வளோ காரியம் இருக்கு. நகை எடுத்துட்டோம்னா பலவிதமான நகைகள், கரெக்ட்? விதவிதமான டிசைன், விதவிதமான பேர், விதவிதமான பிரயோஜனம். ஆனா சப்ஸ்டன்ஸ் அல்லது காரணம் அல்லது வஸ்து எவ்வளவு இருக்குங்க, ஏகம்.
அது என்னதுன்னா தங்கம். அதே போல மொத்த அனாத்மாக்கு காரணம் பிரம்மன் அல்லது ஆத்மா பிரம்மன் சொல்லலாம். இப்ப பிரம்மன் ஆயிடுத்து அப்படின்னா மொத்த ஜகத்தானது பலவிதமான தோற்றங்கள் பலவிதமான பிரயோஜனம் பலவிதமான ஆகாரம் பலவிதமான பிரயோஜனம். ஆனா இதற்கெல்லாம் காரணம் எதுன்னு சொன்னோம், இதற்கெல்லாம் காரணம் பிரம்ம. ஃபர்தரா எவ்வளோ காரணம் இருக்கு எவ்வளோ காரியம் இருக்கு அப்படின்னா, காரியமானது அநேகமா இருந்தால் கூட காரணமானது ஒன்றுதான். அப்போ ஆத்மா அனாத்மாங்கிற சம்பந்தம் அல்லது பிரம்மன் ஜெகத்துங்கிற சம்பந்தம் பார்த்தோம் அப்படின்னா காரண காரிய சம்பந்தம். சப்ஸ்டன்ஸ் ஒன்றுதான் பிரம்மன், ஆனா நாம ரூப நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் எவ்வளோ இருக்கு, அநேகமா இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் சப்ஸ்டன்ஸ் என்னது, வஸ்து எவ்வளோ, காரணம் எவ்வளோ இருக்குன்னா ஒன்றுதான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும், நேரில் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், நேரில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, எல்லாருக்கும் இந்த பானையை தருவேன். நீங்கள் பானையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், களிமண் எங்கிட்ட கொடுத்துட்டு போனோம். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. இந்த கிளாஸை கேட்டவா என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் போட்டு இருக்கிற நகையெல்லாம் உங்கள்கிட்டே வச்சுக்கோங்க, தங்கத்தை மட்டும் எனக்கு அமுச்சுடுங்க. பண்ண முடியுமா? அநேகமாக இருக்கு நகைகள், எல்லா நகையும் நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற தங்கத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னா அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ என்ன புரியுறது, அநேகமான வஸ்துக்கள் இருந்தால் கூட, அநேகமான ஆபரணங்கள் இருந்தால் கூட வஸ்துவானது ஏக்கம். நான் வஸ்துன்னு சொல்லும்போது அதை காரணத்துக்கு யூஸ் பண்ணுறேன், சப்ஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் பொருள் அப்படின்னு சொன்னேன்னா மிச்ச எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறேன் இந்த பொருளை. ஆர்னமெண்ட்ஸ் எப்படி சொல்கிறேன், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன், இல்லை பொருள்னு சொல்கிறேன். சப்ஸ்டன்ஸை சொல்லும்போது வஸ்துன்னு சொல்கிறேன். அப்போ தங்கமானது வஸ்துவாக இருக்கிறதுனால தங்கத்தை என்கிட்ட கொடுத்துருங்கோ, நகையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கோ அப்படின்னா முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வஸ்துவானது ஒன்று தான், ரெண்டாவது காரியம் காரணத்திலேருந்து வேறான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். காரண காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காரியம் காரணத்திலேருந்து வேறானதில்லை. இன்னொன்று ஃபர்தரா, காரணமே காரியமாக தோற்றம் அளிக்கிறது. களிமண் தான் பானையாக தோற்றம் அளிக்கிறது, தங்கம் தான் டிங் 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 அப்படி தோற்றம் அளிக்கிறது. சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தா போர் அடிக்கும் இல்லையா? சரி, அப்போ அதே மாதிரி பிரம்மன் ஏக வஸ்து ஜகத் காரணம், ஜகத்தானது பிரம்மத்திலேருந்து வேறான ஒரு விஷயம் கிடையாது, ஜகத்தானது வெறுமன நாம ரூபம், சப்ஸ்டன்ஸ்லெஸ் நாம ரூபம், ஆர்னமெண்ட் வத்து நகை வத்து நகை போல, கட்டவத்து பானையை போல. அப்போ மொத்த சிருஷ்டிக்கு ஈரேழு பதினாலு லோகம் எவ்வளோ என்ன மொத்த போட்டுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் ஏக காரணம் ஏக வஸ்து ஏக சப்ஸ்டன்ஸ் பிரம்ம அல்லது ஆத்மா. இது எல்லாம் பிரம்மத்திலேருந்து வேறாக இரண்டாம் ஒரு வஸ்துவாக இருக்குன்னா இல்லை. நகையோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, தங்கத்தை பாருங்க. அதே மாதிரி கனவுல எவ்வளோ பில்டிங், எவ்வளோ கோவில், எவ்வளோ காரு, எவ்வளோ பங்களா, எவ்வளோ ரியல் எஸ்டேட் பெரிய ஓனராக இருந்திருக்கீங்க நீங்கள் கனவுல, எவ்வளோ பேர் உங்களுக்கு வேலை செஞ்சா, எழுந்த உடனே காஃபி என்ன டிஃபன் என்னன்னு எவ்வளோ சேவைகள், என்ன எவ்வளோ விஷயம், அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல், அங்கே இருந்த பீச்சு,
எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அழகா ஹிமாலயா கைலாஸ் தெரியற மாதிரி உங்க பங்களா இருக்கு. ஒரு 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 அப்படியே ஒரு மார்னிங் வாக் போனேன்னா மானசரோவர் நதி, எப்படி ஒண்டர்ஃபுல் கனவு இல்ல அது. அப்போ அங்க இருக்கக்கூடிய கைலாச பர்வதம், ஹிமாலயம், மானசரோவர் நதி, அங்க இருக்கக்கூடிய பங்களா, காரு, உங்க வில்லால இருக்கக்கூடிய ஸ்விமிங் பூல், இது எல்லாம் எவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஆனா கனவு காணும் போது கனவுல இதையெல்லாம் பலதாக இருக்கிறதாக தோற்றம் அளிக்கிறது. ஆனால் உண்மையிலே என்னது, உங்களை தவிர என்ன தவிர வேறு ஒரு விஷயம் அங்க கிடையாது. அப்போ நான் கனவில் என் மொத்த ஜகத்தாகவும் அந்த ஜகத்தை காணுகிறனாகவும் நானே என்னை தோற்று வைத்துக் கொள்கிறேன். அப்போ நான் காரணம், மொத்த சொப்ன பிரபஞ்சம் காரியம். ஆக்சுவலா என்ன தவிர ஒரு விஷயம் கிடையாது. அதே போல அகம் பிரம்ம ததுத்வமசிங்கிற ஞானத்தில், ஞானம் ஏற்பட்ட பிறகு அல்லது ஞானம் புரிஞ்ச பிறகு அஜ்ஞானமானது நீங்கின பிறகு, இதம் க்ஷத்ரம், இதம் லோகாஹ, இமே தேவா, இமானி பூதானி, இதம் சர்வம் யதயமாத்மா, பிருகதாரண்யகம் 2.4.6 உபநிஷத் மந்திரம். எத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவ அத்வயம். அப்போ அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிற ஞானமானது ஸ்புரித்த பிறகு, தெரிஞ்ச பிறகு என்ன தவிர ஒரு ரெண்டாம் வஸ்து கிடையாது, பிரம்மத்தை தவிர ரெண்டாம் வஸ்து கிடையாது, எல்லாமே நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு புரிய வருது. அப்போ காணுகிறதெல்லாம் என்னது அப்படின்னா அதெல்லாம் வெறும்ன நேம் அண்ட் ஃபார்ம். இந்த விஷயத்தை கெட்டியா நீங்க வந்து புரிஞ்சுண்டு நிறைய அனலைசிஸ் பண்ணணும், நிறைய கான்டெம்ப்ளேட் பண்ணணும். புரியுறதா? அந்த டாபிக்கை தான் இப்போ எடுத்துக்கிறார் பிரம்ம விசாரத்துக்கு. அதுல வந்து 225 சத்தியம் ஞானம் அனந்தம், அந்த பிரம்ம லட்சணம் எப்படி இருக்கிறது? ஓ லட்சணம் தான் எனக்கு தெரியுமே, அப்படி இல்லை. இங்க லட்சணம்ங்கிறது வந்து வெயிட்டான சொல்லு. லட்சணம்னு சொல்லிட்டாலே பல விஷயத்து பல விஷயமாக இருக்கிறதுலேருந்து அதுலேருந்து ஒன்றத்தை வேறாக காட்டுறது இல்லை, எல்லாமாக இருக்கின்ற அந்த ஏக வஸ்துவை பத்தி டைரக்டா சொல்றக்கூடிய விஷயம் ஸ்வரூபம் சொல்றோம் இல்லையா. அப்படி பிரம்மங்கிறது வந்து சத்தியம், சத்து, இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். அப்போ எல்லா பொருளும் இருக்கு 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 இருக்கு, எல்லாமே இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அப்படி இருக்கு, இது இருக்குன்னு அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து அல்ல அந்த அந்த பொருளை சொல்லும் போதே நம்ம சேர்ந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பொருளோடைய எக்ஸிஸ்டன்ஸும் சேர்த்து நம்ம சொல்றோம். சொல்றோம்னு சொல்றத விட அதை அங்க ரெக்கக்னைஸ் ஆகிறது, எக்ஸிஸ்டன்ஸை தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மொபைல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, மொபைல் போன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போதே மொபைலோட மொபைல் விருத்தியானது எனக்கு ஏற்படுறது, மொபைலோட தாட் ஏற்படுறது. அந்த தாட் எங்க ஏற்படுறது? அந்த கரணத்துல ஏற்படுறது. அப்ப அந்த கரணத்துல மொபைல் தாட் வந்ததுன்னா என்ன ஆகிறது? மொபைலுங்கிற எண்ணமோட சேர்ந்து மொபைல் அவேர்னஸும் அங்க இருந்தாகணும். அவேர்னஸ்னால மொபைலுங்கிற ஆப்ஜெக்டோடைய அவேர்னஸ் இருக்கு. அந்த மொபைல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும் போதே மொபைல் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கு. இருக்குன்னு சொன்னா என்ன? இது எல்லாமே நம்ம காக்னைஸ், அதாவது காக்னிஷன் ஆனது ஏற்படுறது.
அப்போ மொபைலுங்கிற ஒரு ஆப்ஜெக்டோட அறிவு அந்த அந்த அறிவு ஏற்படுறதுக்கு அறிவு ஸ்வரூபம் அதற்கு பேரு ஞானம் அல்லது சைத்தன்யம் சித்து. அப்ப பிரம்மன் சொன்னா எது எக்ஸிஸ்டன்ஸோ எது சைத்தன்யமோ எது ஞானமோ அது மட்டுமல்ல எது வந்து அளவற்றதோ. இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும், எப்ப இருக்காது, எப்ப முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இது எல்லாம் கேள்வி வருங்கிறதுனால தான் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல பிரம்ம சொன்னா போதும், புரியுது இல்லையா? அப்போ ஒரு வஸ்துவை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்றுன்னு சொல்லும் போதே அந்த வார்த்தை ஏதாவது ஒன்று அப்படிங்கிற வேர்டு எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒன்றுன்னா எதை குறிக்கிறோம்? ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதோடைய நாமரூபம் எனக்கு தெரியல, பட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அப்போ எல்லா ஆப்ஜெக்டோடைய காக்னிஷன், ஆப்ஜெக்ட் சொல்லிட்டாலே சைமல்டேனியஸா என்ன ஆகிறது அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் ஆனது ரெண்டு கான்டெக்சுவலா சொல்றமே தவிர ரெண்டும் ஒண்ணுதான். ஆக்சுவலி இது இல்லாம அது கிடையாது, அது இல்லாம இது கிடையாது. இது அதுன்னு சொல்றது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றதே தவிர இது ரெண்டு விஷயமாக இருந்து ரெண்டுத்தையும் பிரிச்சு ஒன்னா சேர்க்கறது இல்லை. காக்னிஷனே அல்லது அவேர்னஸே எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸே அவேர்னஸ், சத்தியம் ஞானம், சத்து சித்து. சத்து அப்படின்னா எற்காலத்திலையும் நீக்க முடியாதது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயம். ஞானமானது வந்து சைத்தன்யம், கான்சியஸ்னஸ், எல்லா விதமான ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோடைய அறிவு. ஆப்ஜெக்ட் மாறும், ஆப்ஜெக்டோடைய அறிவு மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஆப்ஜெக்டோடைய இருப்பும் ஆப்ஜெக்டோடைய கான்சியஸ்னஸும் இன்வேரியபிளா மாறாமல் தொடர்ந்து எல்லா காலத்திலையும் எழுந்துட்டு இருக்கும். ஏன் அந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டேனாலும் பொருளை எடுத்துட்டேனாலும் எதுவுமே இல்லைங்கிற விஷயத்தையும் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் நமக்கு பிளாங்க்னஸையும் நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்போ பிளாங்க்னஸ் நத்திங்னஸுக்கும் எக்ஸிஸ்டன்ஸை கான்சியஸ்னஸ் அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்து நான். அதை தான் வந்து ஒரு ஒரு அனுபவத்தில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்சர்னு சொல்கிறோம். எதை கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கப்படுகிறதோ, எதை ஒரு வஸ்துவாக அனுபவிக்க முடியாதோ, எப்படி அனுபவம் வந்து போய் அனித்தியமாக இருந்து போகிறதோ, அந்த அனுபவத்துக்கு வேறாக எப்பவுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை இருப்பதும் இல்லாததையும் ஒளிர்ப்பிக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அகம் ஆத்மா. அப்போ பிரம்ம ஆத்மான்னு சொன்னா இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், லிமிட்லெஸ். சம்ஸ்கிருதம் மாதிரி எல்லாம் ஒரே வேர்ட போட்டிருக்கணும். இது ஒண்ணுதான், மூணு விஷயம்னு கிடையாது. அல்லது எல்லா எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ், எல்லா விதமான வரையறைக்கிலிருந்து விடுபட்ட விஷயம். எது வரையறைக்கு வர முடியாதோ, எதை லிமிட் பண்ண முடியாதோ, எதைன்னு சொன்னாலே அங்க ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியறது பாருங்க. இந்த எதைன்னு சொல்றதுக்கு எக்ஸிஸ்டன்ஸும் கான்சியஸ்னஸும் இருக்கணும், புரியுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த பிரம்மன் பிரம்ம லட்சணம் ஃபர்தரா சொல்றாரு விசுத்தம். விசுத்தம்னா சுத்தம், பியூர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அல்லது எல்லா விதமான இம்பியூரிட்டியிலேருந்து விடுபட்டது அது, அல்லது எதை எதை எது வந்து இம்பியூர் ஆகாதோ. அப்போ இங்க இம்பியூர்னா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ராக துவேஷ காம குரோத புண்ணிய பாவம் இது எல்லாமே அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட கூடிய மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள், இது எல்லாமே பிளவுபட்டதாக எல்லாவற்றையும்
தோற்று வைக்கிறது. இதனால இதெல்லாம் மலம். அப்போ புண்ணிய பாப ராக துவேஷ சர்வரஹிதா அல்லது சாதாரணமா ஒரு விஷயம் அது எப்பவுமே இருக்கும், அதுக்கு அளவே அளவற்றது, அது வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்லாம் சொல்லும்போது எப்பவுமே இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்படியே வச்சுட்டேல் வச்சுக்கோங்களேன், அது என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து எல்லா விதமான ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா அதுலேருந்து நிறையா இதெல்லாம் போவோம், அதுக்காட்டி தொடச்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படிலாம் மலம் ஏற்படும். அப்படி எது கிடையாதோ அதுக்கப்புறம் இன்னொரு விதமான மலம் எப்படின்னாக்க ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமும் ஏதோ விதத்தில் டைரக்டாவோ இன்டைரக்டோ கான்டாக்டில் வரணும், ஒரு சம்பந்தம் ஏற்படணும். அப்போ இதனால அதுவும் அதனால இதுவும் அஃபெக்ட் ஆகிறதுனால ஒன்றுத்துக்கு ஒன்று மலம்னு சொல்லுவோம். அப்போ பிரம்மன் எப்படிப்பட்ட வஸ்துன்னா விசுத்தம் அல்லது நிசம்பந்தா நிசங்க அசங்கா நிசங்கா. அப்புறம் என்னது பரம். பரம் அப்படின்னா அனந்தம் சொல்லியாச்சு, ஏன் பரம் சொல்லணும் இல்லையா? அனந்தம் அளவற்றது சொல்லியாச்சு, பரம் சொல்லணும்னா இப்போ சத்தியம் ஞானம் எல்லாம் எப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு அது எக்ஸிஸ்டன்ஸு அது இல்லாததும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால அது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் அப்படி சொல்கிறோம். அப்போ அப்படின்னா என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அப்போ இதெல்லாம் இருக்கு இருக்கிறதுனால சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது அதுக்கு இந்த பொருளுக்கெல்லாம் உட்பட்டதாக இருக்குமோ அப்படின்னும் சான்ஸ் இருக்கு. பரம் அப்படின்னு சொன்னா அப்சல்யூட் பாரமார்த்திகா அல்லது தேசகால அபரிச்சின்னா தேசகால அதிஷ்டானா. இது எல்லாவற்றையும் இது எல்லாவற்றுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் ஆக இருந்து இதிலேந்து வேறாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய விஷயம், எதற்கும் உட்பட்ட விஷயம் அல்ல. அல்லது மாயா அதீதா. மாயானா என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ போய் ரெஃபர் பேக் 108-109 ஸ்லோகம். அப்போ எந்த விதமான வியாபாரிக விஷயம் மொத்த ஜெகத் எப்படி இருக்கு டிரான்சாக்ஷனல் அந்த பிளேன்ல அப்படி இருக்கிறது, இது எல்லாவற்றிலும் விடுபட்டது பரம் அப்சல்யூட். அதுக்கப்புறம் எப்படி பிரம்மன் அப்படின்னா ஸ்வத சித்தம். இது வந்து போய் அடையணுமா? அடையக்கூடிய வஸ்து கிடையாது. இது வந்து பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் வேணுமா? பிரமாணம் கிடையாது. சர்வ பிரமாண அகோச்சரகா. என்ன பிரமாணம்னா புரியுறது இல்லையா? இந்த வேண்டாம் பானை என்ன திரும்பி கண்டிப்பா இந்த டம்ளர் இருக்குங்கிறதுக்கு எது எப்படி ப்ரூவ் பண்ணுற எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் டம்ளர் இருக்குன்னு? ப்ரூவ் பண்ணுங்க டம்ளர் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவேன்? ஏ கண்ணால் பார்க்குறேன் இருக்குது உனக்கு தெரியலையா அப்படி கேட்போம். அப்போ பிரமாணத்தினால ஒரு அறிவு ஏற்படுறது, அதனால அது இருக்குன்னு அதோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃப் கிடைக்கிறது, அது எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ப்ரூஃப் கிடைக்கிறது. அப்போ பிரம்மன் அப்படின்னா அது இருக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்டாகவோ இல்லை அதோடைய இருப்போ ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி இருக்குன்னா ஸ்வத சித்தா செல்ஃப் எவிடண்ட். அதுக்கு என்ன உதாரணம் நம்ம கொடுப்போம்னா நீ இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது நம்மளை கேட்கறா வச்சுக்கோங்களேன், நீ இருக்கியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் டீப் தாட்ல மெடிடேஷன்ல போயிட்டு வந்துட்டு நான் சொல்றேன். இல்ல என்ன கேட்டாலும் நான் எங்க ஆத்துல கேட்காம நான் சொல்ல மாட்டேன். ஏண்டி நான் இருக்கேனா? இருக்கேலே, நீங்க இருந்ததுன்னு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படிலாம் பண்ண மாட்டோம். நான் இருக்கேனா அப்படின்னா பைத்தியம் போல இருக்கு எப்படி கேட்கறது பாரு அப்படின்னு நினைச்சுப்போம்.
அப்ப நான் இருக்கேனா அப்படிங்கற நான் இருக்கேங்கற அறிவானது கண்ணால பார்த்து சொன்னேலா காதால கேட்டு சொன்னேலா மனசால யோசிச்சு சொன்னேலா மூக்கால நுகர்ந்து சொன்னேலா வாயால நாக்கால டேஸ்ட் பண்ணி சொன்னேலா நான் இருக்கேங்கிறதுக்கு எந்த விதமான பிரமாணம் தேவையில்லை பிரமாணம் இருந்தாலும் சொல்ல முடியாது நான் இருக்கேங்கிறது இருக்கேன் I am அப்படினா I ங்கிறது கான்ஷியஸ்னஸ் குறிக்கிறது am ங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் குறிக்கிறது I am சத் சித் அப்போ பிரம்மன் அகம் ஆத்மான்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கு ஸ்வத சித்தம் ஸ்வயமாக இருக்கிறது அது இருக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் அது அதோட இருப்பை காட்டி கொடுக்கிறதுக்கோ அந்த இருப்பை ஒளிர் செய்யவோ அவசியம் இல்லை அதுவே இருப்பாக எல்லாவற்றையும் இருக்க செய்கிறது அதுவே ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமாக எல்லாவற்றையும் ஒளிர் செய்கிறது ஸ்வத சித்தம் ஸ்வயம் ஜோதி சரி இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்களே நித்யானந்த ஏகரசா நித்யானந்த ஏகரசா நம்மளுடைய எங்க என்ன எல்லாம் இப்ப இதனால எப்படி எப்படி நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் எப்படி ஆனந்தம் கிடைக்கும் இதையே தேடிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்திலையும் அப்போ இந்த பிரம்மன் எப்படிப்பட்டதான் ஆனந்த ஸ்வரூபம் நித்யானந்தம் பர்மனன்ட் ஆனந்தம் அல்லது அகம் அனந்தம் நான் அளவற்ற ஸ்வரூபம்னு பரிபூர்ணமா ஓனப் பண்றதுனால எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் நீக்கப்பட்டு ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா என்னிடத்தில் நான் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கின்றேன் ஏகரசகா ஏகரசகான என்ன அப்படின்னா இருக்கிறபடி அப்படியே இருக்குமா எவர் சேம் நெவர் சேஞ்சிங் நிர்விகாரா சுத்தா நித்யா புரியுது இல்லையா இதோடைய உதாரணம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு சுஷுப்தி அவஸ்தால கிடைக்கிறது டெம்பரரியா எல்லா விதமான விகல்பம் பிளவானது நீக்கப்பட்டு நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட் வந்து நமக்கு இந்த டோட்டல் நித்யானந்த ஏகரசத்துடைய ஒரு 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 ட்ரெய்லர் மாதிரி அந்த உதாரணம் நமக்கு அமையும் அப்போ இந்த ஞானத்தினால தூங்க வேண்டாம் அதுக்குன்னு ஞானத்தினால எல்லா விஷயத்தையும் பண்ணிண்டே அகம் சத்தியம் ஞானம் அனந்தம் நித்யானந்த ஏகரசம்னு அதிலேயே நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் பிரத்யக் அபின்னம் நிரந்தரம் ஜெயதி பிரத்யக் அபின்னம் இதிலேந்தும் வேறாக இரண்டாக கிடையாது நான் இரண்டற்ற விஷயமாக இருக்கக்கூடியது நிரந்தரம் ஜெயதி நிரந்தரம் ஜெயந்தி அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கு அப்படி சொல்லுவோம்ல எப்பவுமே எவர் தேர் ஆப்வியஸ் இந்த ஆப்வியஸ் அப்படி சொல்றோம்ல அப்படி வந்து இது ஸ்வத சித்தமாக எப்பவுமே அப்படியே இருக்கிறதாம் நிரந்தரம் ஆல்வேஸ் தேர் ஜெயந்தி அப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் விசுத்தம் பரம் சுதசித்தம் நித்யானந்தைக ஏகரசம் பிரத்யக் அபின்னம் என்னிலிருந்து வேறாக ஒரு விஷயம் கிடையாது நித்யம் நிரந்தரம் ஜெயதி அப்படின்னு பிரம்ம லட்சணத்தை 225ல டீடைலா சொல்றேன் அதோடைய ஃபர்தர் விஷயம்தான் வந்து இப்போ 226க்கு போலாம்
சதிதம் பரமாத்வைதம் கிஞ்சித் சம்யக் பரமார்த்த தத்வ பரமார்த்த தத்வ போத தஷாயாம் சத் இதம் அப்படின்னா இந்த பிரம்மன் சத் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த பிரம்மன் எப்படி இருக்கான் பரமஹா அத்வைதா அதே பிரம்ம லட்சணத்தை ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாரு பரமஹா அப்படின்னா அப்சல்யூட்னு பார்த்தோம் கரெக்டா பாரமார்த்திகம் அல்லது மொத்த வியாபாரிக்கத்துக்கு எது ஆதாரமாக அதுலேருந்து வேறுபட்டு சுதந்திரமாக எது இருக்கிறதோ அது பாரமார்த்திகம் நிர்குணம் அத்வைத்தம் அத்வைத்தம்னு ஏன் சொல்றது இரண்டற்றது அப்படின்னு ஏன் சொல்றதுன்னா அப்சல்யூட்லி டிவிஷன்லெஸ் செகண்ட்லெஸ் இரண்டற்றது எந்த விதமான பிளவு அற்றது சரியா அப்போ எப்படி என்ன மாதிரி டிவிஷன்ஸ் அல்லது பேதமானது ஏற்படுறது அப்படின்னா விஜாத்திய பேதா சஜாத்திய பேதா ஸ்வகத பேதா எது விஜாத்திய பேதம் நமக்கே வார்த்தை புரிஞ்சிருக்கும் ஒன்றும் கஷ்டமான சம்ஸ்கிருதமே கிடையாது விஜாத்திய இந்த ஜாதி அந்த ஜாதி ஓ ஜாதி பேதம் சொல்றேலா அங்க அது இல்ல அந்த ஜாதி இல்ல இங்க அப்ப மொத்த ஜகத்துல வந்து மனுஷன் ஒரு ஜீவராசி அப்புறம் மிருகம் சிம்ஹம் எடுத்துப்போமே அது ஒரு ஜீவராசி அல்லது மனுஷனுக்கும் மரம் மனுஷம் மரம் ட்ரீ இது ரெண்டும் வேற வேற ஸ்பீஷீஸ் கரெக்டா அதனால இங்க என்ன இருக்கு விஜாத்திய பேதம் இருக்கிறது ரெண்டாவது என்னது சஜாதிய பேதம் எது சஜாதிய பேதம் அப்படின்னா ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ள ஒரே இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் என்ன பேதம் இருக்கிறதோ ஒருத்தர் குண்டா இருக்கார் ஒருத்தர் எல்லா விதமான ஒத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா அதுவும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒத்தொத்தருக்கும் ஒன்னொன்று யூனிக்காக இருக்காரு அப்போ மனுஷனுக்கு ஒரே இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பேதம் அடுத்தது என்னது ஸ்வகத பேதா ஒத்தருக்கிட்டயே ஒரே மனுஷன்கிட்ட அடுத்த ரெண்டாவது மனுஷன் கூட வேண்டாம் ஒத்தருக்கிட்டயே தலை ஒரு மாதிரி இருக்கு கை ஒரு மாதிரி இருக்கு கால் ஒரு மாதிரி இருக்கு காது ஒரு மாதிரி இருக்கு மூக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுறதா ஸ்வகத பேதம் பிரம்ம சர்வ பேத ரஹிதா விஜாத்திய சஜாத்திய ஸ்வகத பேத ரஹித பிரம்ம அப்போ என்ன அர்த்தம்னா பிரம்மன் பிரம்மனுக்கு வேறாக ஒண்ணு இருக்கு அதனால அந்த பேதம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு கிடையாது இருக்கிறதுலயே ரெண்டு பிரம்மன் இருக்கு இந்த பிரம்மன் அந்த பிரம்மன் அப்படின்னு கிடையாது ஒரே பிரம்மன் தான் ஆனா பிரம்மனுடைய இந்த இடத்துல இப்படி இருக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படியும் கிடையாது என்ன அர்த்தம் ஒரே பிரம்மன் எந்த அவயமும் எந்த பார்ட்டும் கிடையாது
இரண்டாம் ஒரு பிரம்மன் கிடையாது பிரம்மத்துக்கு வேறாக ஒண்ணுன்னு கிடையாது அதனால பரம அத்வைதம் அத்வைதம் இதுக்கு பேரு அத்வைதம்ங்கற சொல்லுக்கு அர்த்தம் அந்த பிரம்மன் நான்ங்கிறது சொல்ல போறேன் அதனால ஸ்வஸ்மாத அன்யஸ்ய வஸ்துனஹ அபாவஹ அபாவாத் பிரம்மத்துக்கு வேறாக இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது இந்த கிளாஸோட அறிமுகம் போன கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும் there is no second entity other than பிரம்மன் பிரம்மத்தை தவிர வேற ஒரு விஷயம் இல்லவே இல்ல அப்படினு சொல்றார் எப்படி இவ்ளோ உலகம் இருக்கே எல்லாம் என்ன சும்மாவா நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களே எனக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்களே புரியுதுலையா கேக்குற கேள்வி எப்படி பிரம்மத்துக்கு இல்ல பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்ல மொத்த ஜெகத்தே இல்லன்னு சொல்ல முடியும் அன்யத் ந அஸ்தி கிஞ்சித் அன்யத் ந கிஞ்சித் அஸ்தி வேற ஒண்ணு கிடையாது நான் என்ன சொல்றேன் உங்க லாக்கர தரங்கோ லாக்கர தரந்தேன்னா ஒரு பெரிய பொட்டி இருக்கும் அந்த காலத்துல என்ன ஒரு 30 40 வருஷம் முன்னாடி கல்யாணத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொட்டியில பரந்தாத் சீர் ஃபுல்லா நக என்ன மெட்டி நெத்தி சுட்டி ஜிமிக்கி அப்புறம் இப்படி ஒன்னு இருக்குமே மாட்டல் தொங்கல் மூக்குத்தி மூக்கு குத்திக்கு மேல ஒரு குத்தி அப்புறம் சூடாமணி அப்புறம் லாங் செயின் ஷார்ட் செயின் ஹாரம் அப்புறம் நெக்கோட ஒட்டி ஒரு இது சோக்கர் அப்புறம் ஒட்டியானோ அப்புறம் இப்ப என்னன்னா பட்டு புடவை கட்டினா இங்க ஒரு பூ மாதிரி குத்திக்கிறான் ப்ரூச் கோல்டுல ப்ரூச் கால்ல 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 வந்து மெட்டி வந்து தங்கத்துல போடுவா இப்பெல்லாம் போடுறா எல்லாரும் சத்ரியா போடுறான் தங்கத்துல மெட்டி கொலுசு வேற எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் அந்த பொட்டிக்குள்ள பார்த்துட்டு வச்சுக்கோங்க நான் இவ்வளோ விஷயம் சொன்னேனே ஸ்வஸ்மாத் அன்யஹா வஸ்துனஹா அபாவாத் அன்யத் ந கிஞ்சித் அஸ்தி அந்த பெட்டியில் ஒரே வஸ்து தான் இருக்கிறது தங்கத்தை தவிர வேற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றேன் கரெக்டா தப்பா அந்த எக்ஸாம்பிள் தங்கம் அந்த நகையை மட்டும் நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம் அநேகமா இருக்கிறது எல்லாத்துடைய பேரு ஆகாரம் அதோடைய ஃபங்க்ஷனிங் ஒட்டியானத்தை தூக்கி தலையில கட்டிக்க மாட்டோம் சூடாமணியத்துன்னு காதுல போட்டுக்க மாட்டோம் இல்லையா அதோடைய ஃபங்க்ஷனிங் அலங்காரம் இருக்கக்கூடிய அலங்காரம் படுத்தக்கூடிய இடம் ஃபங்க்ஷனிங் வேற ஆனா வஸ்து ஏகா தங்கத்தை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது கரெக்டா தப்பா 100% கரெக்ட் அதனால அதே மாதிரி இந்த மொத்த ஜகத்து பல 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 நகை போல இருக்கிற வஸ்து பிரம்மன் அதுடைய சப்ஸ்டன்ஸ் பிரம்மன் அதனால வேற ஒரு விஷயம் கிடையாது அப்ப இருக்கிறது எல்லாம் என்ன நம்மளுடைய உற்றார் உறவினர் சம்பந்தங்கள் ரிலேஷன்ஷிப் ஆபீஸ் வீடு பங்களா சொத்து பத்து மிச்ச எல்லாமே என்டயர் வேர்ல்டு என்டயர் பிரபஞ்சம் என்னது அப்படின்னா நாம மாத்திரம் ரூப மாத்திரம் நேம் அண்ட் ஃபார்ம் ஒன்லி எப்படி இதை தெரிஞ்சுக்க முடியும் எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்
நீங்க இப்போ இந்த ஃபர்னிச்சர் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்றேன், அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் கடைக்கு போனேன்னா அந்த ஃபர்னிச்சர் கடையில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை டெய்லி நைட்டோ ஸ்டாக் டேக்கிங் எடுக்கணும், என்னெல்லாம் எவ்வளோலாம் இருக்கு அப்படின்னு. டெஸ்க் 4, சேரு 10, கட்டில் 15, மர சோஃபா 5, இப்படி லிஸ்ட் போட்டு கொடுக்கணும். சப்போஸ் நீங்க எங்க கிளாஸ்லாம் கேட்டுட்டு டெய்லி ரொம்ப சௌரியம் 1 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே வச்சுக்கோங்க. இல்லை லலிதா ஜுவல்லரியில் போய் என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்குப்பா சொல்லுப்பா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் எவ்வளோ இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் எவ்வளோ இருக்குது கேட்டான்னா எல்லோரும் 1, 1, 1, டோட்டலாக 1 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி ஆகிறது, என்ன ஆகும், வேலை போய்டும். அப்போது வியாபாரிகம் அல்லது அதோடைய டிரான்சாக்ஷனல் விஷயத்தில் அநேகமாக இருக்கிறது, பார்க்கறதுக்கு சொல்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாம் விதவிதமாக இருக்கு, அநேகமாக இருக்கிறது. அதனால நிறைய இருக்குன்னு சொல்றோம். ஆனா விசாரம் பண்ணுவது மூலமாக ஃபர்னிச்சர் கடையில இது எல்லாம் என்னது, இது எல்லாத்துடைய சாரம் என்ன, இதத்தால் எல்லாத்துடைய வஸ்து என்ன, இது எல்லாத்துடைய காரணம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணுவது மூலமாக எப்படி ஒரே ஒரு மரம் தான் இருக்கிறது அப்படின்னு அறிவானது கிடைக்கிறதோ, லலிதா ஜெல்வல் ஜுவல்லரியில் அநேகமான நகைகள் இருந்தும் தங்கம் ஒன்று தான் அப்படிங்கிறது புரிய வருதோ, அது அறிவாக இருக்கிறதே தவிர வியவகாரத்துக்கு உபயோகத்துக்கு டிரான்சாக்ஷனுக்கு அதை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ அத்வைதம், பரம அத்வைதம், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொல்ற விஷயம் வந்து பொதுவா சொல்லி 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 எல்லார்ட்டையும் கேட்டு அப்படி பண்றது இல்ல, இது அறிவில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பரமார்த்த தத்துவ போத தசாயாம் சம்யக். அப்போ பரமார்த்த தத்துவ போதம், இந்த மேலான உண்மையை அல்லது ஜீவ ஜகத்து அப்படிங்கிற விஷயத்துடைய பேருண்மையை குரு சாஸ்திர உபதேச விசாரத்து மூலியமாக, விசாரம்னா நம்ம இப்போ கிளாஸ் கேட்கறது, கிளாஸை பற்றி சிந்திக்கிறது, சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்து மூலியமாக ஏற்படக்கூடிய அறிவுனால பிரம்மம் ஏகம் அத்வைதம் ந அந்யத்து கிஞ்சித்து அஸ்தி, பிரம்மம் தான் இருக்கிறது ஒரு வஸ்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பலதாக இருக்கிறது வந்து வெறுமனை நாமினல் நாமரூப மாத்திரமே. நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நான் ஐ எம் த சோ அண்ட் சோ, ஐ எம் த கிரேட், ஐ எம் த, எல்லா விஷயமும் நாமரூபத்துக்குள்ள வந்துடும். அப்போ தசாயாம்னா, தசாயாம்னா அந்த சமயத்தில், எந்த சமயத்தில், குரு சாஸ்திர உபதேச விசாரத்து மூலியமாக இந்த பரமார்த்த தத்துவ போதம் அல்லது தத்துவ ஞானம், இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரஹா, மொத்த இருக்கிறது பிரம்ம வஸ்து ஒன்று தான் அப்படிங்கிற ஞானத்து மூலியமாக இந்த விஷயம் நமக்கு புரிய வரும்னு சொல்றாருங்க. கரெக்டாக தானே படிச்சுட்டு இருக்கேன். சம்யக்கு அப்பன்னா தெல்ல தெளிவான அறிவு, கிளாஸ்ல சொல்லிட்டார் அப்படிதான் இருக்கும், கரெக்ட், ஸ்டார்டிங் செய்தது ஓகே. இது அப்படியே பிலீஃப்லயோ ஃபெய்த்லயோ இது அப்படியே டிராவல் பண்ண முடியாது, கான்ஃபிளிக்ட் வந்துட்டே இருக்கும். அதனால இது ஃபெய்த்தோ பிலீஃபோ கிடையாது, இது பிரமாண ஜன்யம் ஞானம். சாஸ்திரம் எப்படிப்பட்டது, எப்படி இந்த உலகத்துடைய காட்சி எல்லா விஷயமும் சப்த ரூப ஸ்பரிஷ கந்தமானது இந்த ஞானேந்திரியம் கொடுக்கறதோ, என்னை பத்தி ஜெகத்தை பத்தி பகவானை பத்தின உண்மையை அறிவு கொடுக்கக்கூடிய கருவியானது பிரமாணம், சாஸ்திரம், வேத வேதாந்தம். அது வந்து
குருவுடைய உபதேசம் மூலமா தொடர்ந்து நீண்ட காலம் இதை கேட்டு விசாரம் பண்ணுவது மூலமா இது ஒரு ஆறாவது அஞ்சு ஞானேந்திரியம் இருக்கு. இந்த சாஸ்திரமானது ஆறாவது அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக அந்த பிரமாண ஜன்யம் ஞானத்தினால நமக்கு இது புரிய வருது. சம்யக்கு தெல்ல தெளிவா இது சம்யக்கு இல்லாததுனால சம்யக்கு இல்லாததுனால கபில கனாத ஜெயமணி இப்படி பல ரிஷி முனிகள் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்ங்கிற விஷயத்துல போய் இதுதான் தாத்பர்யம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. எல்லாருமே பெரியவா, யாரு சொல்றதும் இங்க வந்து என்ன நிந்தா பண்ணப்படல. ஆனா அது அல்டிமேட்டா அதுதான் பரமார்த்த தத்துவமா அப்படின்னா அங்க இல்லைன்னு சொல்லப்படுறது. ஏன்னா பரமார்த்த தத்துவமானது பிரம்ம சத்தியம் ஏகம் அத்வைதம். அதனால பல வாதங்கள் பல விவாதங்கள் அறிவுபூர்வகமா இந்த அத்வைதத்தை பண்ணப்பட்டிருக்கு. அத்வைத ஸ்தாபனாச்சாரிய அப்படின்னு பகவத் பாதாளுக்கு பேரு. அப்படி நாடு முழுக்க போய் அத்வைத ஸ்தாபனம் ஆனது பண்ணப்பட்டிருக்கு. என்ன அத்வைத ஸ்தாபனம் அப்படின்னா இதுதான் உண்மைப்பா அப்படின்னு. அதனால எது சரின்னு தெரியணும், ஏன் சரின்னு தெரியணும், எது பரமார்த்த தத்துவ அந்த கான்டெக்ஸ்ட்ல எது தவறுன்னு தெரியணும், ஏன் தவறுன்னு தெரியணும். அவர் சொன்னது கரெக்டு தான், இவர் சொன்னது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். நோ, ஏன்னா இது ஃபெய்த்தோ பிலீஃபோ கிடையாது. இது வெள்ளை இது ஒயிட் அப்படின்னு சொன்னா இது ஃபெய்த்தா பிலீஃபா ஞானமா புரியுறதில்ல. அப்படி வந்து தெல்ல தெளிவா வந்து இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன சொல்றாருனா இந்த ஸ்லோகத்துல சதிதம் பரமாத்வைதம் ஸ்வஸ்மத் அந்யஸ்ய வஸ்துனஹ அபாவாத், பிரம்மத்தை தவிர இங்க வேறு வஸ்து கிடையாது, வஸ்து ஒண்ணுதான் களிமண் தான். உதாரணத்துல அந்யத் அஸ்தி கிஞ்சித், வஸ்து ஒண்ணுதான், அந்த வஸ்துவை தவிர வேற ஒரு வஸ்து கிடையாது, வேற ஒரு விஷயம் கிடையாது. இத பரமார்த்த தத்துவ போத தசாயாம், தசாயாம்னா அந்த சமயத்தில் எப்போ இந்த தத்துவ ஞானமானது எப்போ ஏற்படுறதோ, தெல்ல தெளிவான சமயக்கு ஏற்படுறதோ, அப்ப வந்து இது தெல்ல தெளிவா புரியும் இருப்பது பிரம்மன் மட்டுமே. எதிதம் சகலம் விஸ்வம் நானாரூபம் பிரதிதம் அஜ்ஞானாத், தத் சர்வம் ப்ரஹ்மைவ ப்ரத்யஸ்தாசேஷ பாவனாதோஷம். அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி ரெண்டாவது வஸ்து இல்லைன்னு சொல்றேன், ஏன் அப்படிங்கிற விஷயத்த வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதை வந்து டைமை பார்த்துட்டேன், உங்கள் கஷ்டம் புரியறது அடுத்த கிளாஸில் பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். எல்லா கிளாஸும் இம்பார்ட்டண்ட் தான், இது ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால கேர்ஃபுல்லாக இதை அப்ரோச் பண்ணுங்கோ, கேர்ஃபுல்லாக இதை லிசன் பண்ணுங்கோ. நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய விஷயம் புரிஞ்சு வச்சுருப்போம். இந்த சாஸ்திர பிரமாணத்துக்கு இந்த உபதேசத்துக்கு டோட்டல் வேலிடிட்டி கொடுத்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளே இந்த அறிவுனால டெமாலிஷ் பண்ணுற அளவுக்கு
நமக்கு சக்தி வரணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நமக்கு இந்த சப்ஜெக்ட் மேல ஸ்ரத்த வரணும் அதனால மீண்டும் மீண்டும் இத கேட்கணும் மீண்டும் மீண்டும் இத சிந்திக்கணும் இத தவிர வேற வேலை நமக்கு இந்த ஜென்மால கிடையாது கொடுக்கப்படல மிச்சம் எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம் இதையே பரிபூர்ணமா விசாரம் பண்ணிட்டு விரைவில் இந்த சப்ஜெக்ட் வந்து டோட்டலா நமக்கு வந்து இந்த பரமார்த்த தத்துவம் இந்த உண்மையானது நமக்கு அப்படியே கடச்சிரணும்ங்கிற பிரார்த்தனையோட அதுக்கான எல்லா முயற்சியும் ரொம்ப சின்சியரா நம்ம பண்ணணும் அதுதான் வந்து வாழ்க்கையோட லட்சியம் அதுதான் வந்து ஜிக்ஞாச பக்தி இதோட மேலான ஒரு பக்தி வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா அந்த பகவான் யாரு நான் யாருங்கிற விஷயத்திலேயே நம்ம கண்டினியூஸா சிந்தனையில இருக்கிறதுனால இதோட ஒரு மேலான பக்தி இருக்க முடியாது சரியா அதனால எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ப்ராமினன்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த விசாரத்துக்கும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா இதுக்கு மேல இப்படிதான் சொன்னேன் இல்லையா ஒரு நாள் ஒரு காலத்துல அப்படியே ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடும் மேல போயிடும் அப்படின்னு நம்ம என்டையர் வேதாந்தத்துடைய சாரம் டோட்டல் சப்ஜெக்டோடைய இதில் இருக்கும் அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக நம்ம இதை வந்து புரிஞ்சுட்டு போயிட்டோம்னாலே ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இது பண்ண வேண்டாம் பகவானுடைய பிரசாதம் நம்ம கிடச்சிருக்கு இது அறிவாகர் மட்டும் படிக்கணும் அவ்வளோதான் சரியா அதனால நாளைக்கு எல்லாரும் இந்த விஷயத்தை விசாரம் பண்ணுற மாதிரி லீவ் எடுத்துக்கோங்க சரியா சனிக்கிழமை சாயந்தரம் வீக்கெண்ட் 6 மணிக்கு தத்துவபோதம் கிளாஸ் சரியா அங்க வந்து மகாவாக்கிய விசாரமானது மோஸ்ட்லி ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் இதே சப்ஜெக்ட் தான் ஒரு வேற ஒரு கோணத்துல அங்க ஆச்சாரிய எப்படி பிரசன்ட் பண்றாலோ அதை நம்ம அங்க படிக்கலாம் சரியா இப்ப நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாவற்றுக்கும் நமக்காகவும் லோகக்ஷேமத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க ஓம். सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृदङ्गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ.